வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்க, அப்போ தான் நம்ம போடுற வீடியோ ஒன்று கூட உங்களுக்கு கிடைக்கும். வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சை பற்றி பார்க்க போகிறோம். ஓகேவா, சன் கிரிப்டோ அப்படின்னு சொல்லிட்டு பேர். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருப்போம், காயின் ஸ்விட்சு. ஓகேவா, சேம் அதே தான், டிட்டோ தான். ஸோ ஜஸ்ட்டு நீங்கள் சைன்அப் பண்ணி கேஒய்சி வெரிஃபை பண்ணிங்கன்னா 50 ரூபா தகுந்த பிடிசி கொடுத்துறாங்க உங்களுக்கு. 50 ரூபாய்க்கு தகுந்த பிடிசி பிட்காயின் உங்களுக்கு ஃப்ரீயாக தராங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இன்வைட் பண்ண ஒரு ஃப்ரெண்டுக்கும் ஸோ 50 ரூபா தராங்க. இது வந்து ஃபஸ்ட்டு. ஓகேவா, ஸோ இதுக்காக மட்டும் தான் இந்த ஆப் யூஸ் பண்ணுறோமா அப்படின்னா கிடையாது. கண்டிப்பாக இது ஒரு நல்ல எக்ஸ்சேஞ்சு. ஓகேவா, அதாவது காயின் ஸ்விட்சு போல், ஜியோடஸ் போல் இது ஒரு எக்ஸ்சேஞ்சு, ஜஸ்ட் சிம்பிள். ஓகேவா, இந்தியன் எக்ஸ்சேஞ்சு. ஸோ கண்டிப்பாக நம்ம கேஒய்சி பண்ணுறது எந்த ஒரு லாஸும் கிடையாது. ஓகேவா, அதனால் ஒரு விஷயம். ஓகேவா, அது மட்டும் இல்லாமல் நிறைய கேனல் இருக்குது, நிறைய ட்ரேடிங் பண்ணலாம் ஃப்யூச்சரில். ஸோ அதனால் வந்து இன்னொரு விஷயம், மூணாவது ஆப்ஷன். ஸோ அதுக்காக மட்டும் தான் பண்ணுறோம், நம்ம அந்த ரெஃபருக்காக மட்டும் இதை பண்ணல. ஓகேவா, ஸோ 50 ரூபா போய் நம்ம கேஒய்சி பண்ணோம்னா கண்டிப்பாக பண்ணலாம், ஒர்த்து தான் அது. ஓகேவா, சரி, ஓகே, விருப்பம் உள்ளவங்க ட்ரை பண்ணிக்கோங்க. ஓகேவா, அது மட்டும் இல்லாமல் நான் சொன்ன மாதிரி நீங்கள் சைன் அப் பண்ணாலே 50 ரூபா கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் ஒரு ரெஃபர் பண்ணிங்கன்னா 50 ரூபா கொடுப்பாங்க. ஓகேவா, மினிமம் விட்ரா 100 ரூபா. 100 ரூபா தான் நீங்கள் வந்து அந்த 100 ரூபா அந்த பிடிசி நீங்கள் கன்வெர்ட் பண்ணி பிட்காயினை சாரி ஏஎன்ஆரை மாற்றி நீங்கள் பேமெண்ட்டாக பேங்க் எடுத்துக்கலாம். ஓகேவா, சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது எப்படி பண்ணுங்கிறத வீடியோ சொல்கிறேன், நான் க்ளீனாக பாருங்கள். ஓகேவா, ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் புரியும். தயவுசெய்து சொல்கிறேன், ஏன்னா எனக்கு வந்து வாட்ச் அவர்ஸ் வரணுங்கிறதுலாம் அவசியம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து தான் உங்களுக்கு விவரம் புரியும். அப்புறம் புரியல புரியலன்னு நிறைய பேர் கமெண்ட் பண்ணுங்கள், தயவுசெய்து அது புரியாமல் போயிடும். அதனால தான் அடிக்கடி சொல்லிட்டுருக்காது வரவேணும்ல. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோவில் போகலாம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நம்ம வீடியோ நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்து பாருங்கள். ஓகே, இப்போ நீங்கள் இந்த ஆப்பு நான் ஆப்பு கொடுக்குறேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு உள்ள வந்து அப்படி தான் இருக்கும். ஓகேவா, நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருக்கேன் அதெல்லாம் வந்து. ஸோ நான் வந்து அப்போ உங்களுக்கு ஷோ பண்ண முடியாதுங்கிறதுனால ஃபஸ்ட்டு இப்படி தான் இருக்கும். நீங்கள் வந்து இந்த ரிஜிஸ்டருங்கிறது பார்த்தீங்கன்னா கீழே லாகின் கீழே இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு உள்ளே வந்தீங்கன்னா மேலே பாருங்கள், ஃபஸ்ட் நேம் இருக்கும். உங்களோட நேம் வந்து ஆதார் கார்டில் பேன் கார்டில் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பர், இங்கே மெயில் ஐடி, பாஸ்வேர்டு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக போடணும். என்ன சொல்கிறாங்கன்னா கேப்ஸ் லெட்டர் ஒன்று இருக்கணும். ஸோ எக்ஸாம்பிள்னு போட்டுக்கலாம். ஓகேவா, ஸோ அதுக்கப்புறம் மற்றலாம் சும்மா லெட்டர் போட்டு அப்போ கடைசியில் ஒரு 2 நம்பர் போட்டுக்கோங்க. சிம்பிள், நடுவில் ஒரு சிம்பிள் ஏதாவது போட்டுங்க. அதாவது ஸோ இப்படி போட்டுட்டு ஒரு சிம்பிள், ஓகேவா, அட்டு ஆஷ் இந்த மாதிரி ஏதாவது ஸ்டார் இந்த மாதிரி போட்டு ஒரு 2-3 சும்மா நம்பர் உங்களுக்கு உங்களோட டேட்டா பொறுத்து ஃபேன்சி ஏதாவது ஒன்று போட்டுக்கோங்க. ஓகேவா, அப்படி போட்டு தான் எடுக்கும். சரி, ஓகே. ஸோ அதுக்கப்புறம் வந்து எம்பின்னு ஒன்று கேட்குறாங்க பாருங்கள். எம்பின் எப்படி எதுக்காகனா நீங்கள் விட்ரா பண்ணும்போது ஆப்புக்குள்ளே போகிறதுக்கு அதுக்கெல்லாம் இந்த எம்பின் யூஸ் பண்ணலாம். ஸோ அதுக்காக அது இந்த ரெஃபர் கோடுங்கிறதுல பார்த்திங்கன்னா நான் ஒரு ரெஃபர் கோடு தரேன். கண்டிப்பாக நீங்கள் அந்த ரெஃபர் கோடு போட்டால் தான் உங்களுக்கு அந்த சைன் அப் போனஸாக 50 ரூபா கிடைக்கும். ஓகே, மறக்காமல் நீங்கள் போட்டுக்கோங்க. சரியா, நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கீழே தரேன், நம்ம டெலிகிராம் சேனல் லிங்க் இருக்குது. ஸோ அங்கே வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகேவா, சரி, ஓகே. ஸோ இதை போட்டு கரெக்டாக ரிஜிஸ்டர்ன்றதை கொடுத்துருங்க. கொடுத்துட்டீங்கன்னு சொன்னால் திரும்ப அகைன் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட மொபைல் நம்பருக்கு ஒன்று, மெயில் ஐடிக்கு வந்து ஒரு 2 வெரிஃபிகேஷன் கோடு அனுப்புங்க. ஸோ அது ரெண்டுமே நீங்கள் வந்து இங்கே போட்டுக்கணும். மேலகத்து வந்து வெரிஃபிகேஷன் பண்ணிக்கிறது அந்த கோடு தான். ஸோ கீழே மொபைல் நம்பர், இமெயில், மேலகத்து மொபைல் நம்பர், கீழகத்து இமெயில். ஸோ நீங்கள் எதாவதுன்னு பார்த்துட்டு கொடுத்து சப்மிட் கொடுங்க. ஓகேவா, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். கொடுத்துட்டிங்கன்னா ஆப்புக்குள்ளே வந்துடுவீங்க. ஓகே, இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறது, நான் ஆப்புக்குள்ளே போய் நம்ம ஷோ பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், ஆப்புக்குள்ளே வந்த உடனே முதல் வேலை பார்த்திங்கன்னா இந்த மேனேஜ் கேஒய்சி அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். ஓகேவா, ஸோ அதாவது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த இடத்த கிளிக் பண்ணுங்கள். இந்த போர்ட்ஃபோலியோ இருக்குது பார்த்தீங்களா, சாரி ப்ரொஃபைல், ப்ரொஃபைல், இந்த ப்ரொஃபைல் இருக்கு இல்லையா. ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும். ஓகேவா, அங்கே மேனேஜ் கேஒய்சி கிளிக் பண்ணிடுவோங்க. ஸோ போனீங்கன்னா இங்கே பாருங்கள், உங்கள் ஃபுல் நேம் இங்கே தான் நான் சொன்ன மாதிரி, இங்கே நான் சொன்னேன் இல்லையா, உங்களோட ஆதார் கார்டில் எப்படி இருக்கோ அந்த மாதிரி கொடுக்கணும், ஃபுல் நேம். ஓகேவா, ஸோ அதுக்கப்புறம் டேட் ஆஃப் பர்த்து, இங்கே கண்ட்ரி செலக்ட் பண்ணிக்கோங்க, நம்ம இந்தியா தான் ஆல்ரெடி. ஓகேவா, ஸோ இங்கே பேன் கார்டு நம்பர், பேன் நம்பர் போட்டு இந்த இங்கே வந்து பேன் செல்ஃபி எடுக்கணும், சாரி ஃபோட்டோ எடுக்கணும். பேன் வந்து இந்த 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 இடத்த கிளிக் பண்ணாலே உங்களுக்கு கேமரா ஓப்பன் ஆகும். அதை கொடுத்து ஃபோட்டோ எடுத்திங்கன்னா இங்கே சப்மிட் கொடுங்க, சப்மிட் ஆகிடும். ஓகேவா, ஸோ அடுத்தது என்ன பார்த்தீங்கன்னா ஐடி ப்ரூஃப். ஓகேவா, ஐடி ப்ரூஃபில் வந்து ஆதார் கார்டு கேட்பாங்க. ஸோ இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, ரெண்டு ஃபோட்டோ எடுக்க சொல்லுவாங்க, இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேவா, இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு மேலே வந்து ஆதார் நம்பர் கேட்போம், ஆதார் உங்களோட நேம் கேட்பாங்க. நேம் ஆக்சுவலி எடுத்து கொடுத்துட்டாங்க, நீங்கள் ஆதார் நம்பர் மட்டும் தான் கேட்பாங்க. ஆதார் நம்பர் ஃபோட்டோ எடுக்க சொல்லுவாங்க, ஆதார் நம்பர் மட்டும் டைப் பண்ணுங்க போகிறோம். ஸோ இங்கே வந்து ஃப்ரண்ட்டு, இங்கே பேக், ஃபோட்டோ எடுத்து சப்மிட் கொடுங்க. ஓகேவா, ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செல்ஃபி, இந்த செக்ஷனுக்கு வந்துடும்.
இது கொடுக்கறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுமே இருக்காது. ஜஸ்ட்டு வந்து கேமரா ஓப்பன் ஆகும், அங்கே ஒரு சின்ன ஒரு இமேஜ் ஷோ ஆகும், உங்களுக்கு ட்ரையல் மாதிரி கொடுப்பாங்க எப்படி ஃபோட்டோ எடுக்கணுன்றது. ஃபுல்லாக கவர் பண்ணி உங்கள் ஃபேஸை செல்ஃபி எடுத்து ஒரு சப்மிட் கொடுத்துருங்க, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இங்கே வந்து தான் கொஞ்சம் தகராறு ஆகுது. ஆக்சுவலி வந்து எல்லாமே கேஓசி சூப்பராக சக்ஸஸ் ஆகிடுது. எனக்கு மேக்ஸிமம் ஒரு ஐ திங்க் ஒரு 4 to 5 hours ஆச்சு. அது கூட எனக்கு ஒரு 1 hour எனக்கு ரிசல்ட் வந்துருச்சு. என்னென்னாக்கா எரர் வந்துருச்சு செல்ஃபியில். ஏன் அப்படின்னா ஆதார் கார்டில் இருக்க மாதிரி என் ஃபோட்டோவில் இருந்தது. அது ஏன் தப்பாக, அது விஜய் சொன்ன மாதிரி தான் சொல்லணும், அது நம்ம தப்பு கிடையாது. ஆதார் கார்டில் இருக்க மாதிரி எப்படி ஃபோட்டோவில் வரும், அது மாற்றி மாற்றி தான் இருக்கும். ஸோ அப்படி சொல்லிட்டு சொல்லிட்டு திரும்ப நான் வந்து அப்புறம் வேறு மாதிரி எடுத்து ஃபோட்டோ, அது இல்லாமல் இப்போ நான் மொட்டை அடிச்சதுனால இன்னும் சுத்தமாக அது எடுக்காது. ஸோ அப்புறம் ஏதோ பண்ணி அப்புறம் போட்டேன், அப்புறம் எடுத்து வச்சு ஓகேவா. ஸோ அதனால் அந்த இடத்துல கொஞ்சம் ப்ராப்ளம் வரலாம் உங்களுக்கு, ஓகேவா. ஸோ அதை பார்த்து சப்மிட் பண்ணினா சப்மிட் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ போய் பார்த்தீங்கன்னா நீங்கள் தெரியும். ஸோ உங்களுக்கு கேஒய்சி வெரிஃபை ஆனதுக்கப்புறம் தெரியும். அங்கே பாருங்கள் அப்ரூவ்டு அப்ரூவ்டு வந்துச்சு பாருங்கள் மூணுமே, ஓகேவா. ஸோ இது வரைக்கும் ப்ராசஸிங்னு இருக்கும். எப்போ நமக்கு வெரிஃபை ஆகுதோ அப்போ அப்ரூவ் வரும். இந்த செல்ஃபி இருக்குது பார்த்தீங்களா, இங்கே மட்டும் எனக்கு வந்து அப்ரூவ் ஆகாமல் வந்து. ஸோ இன்ட்டு மார்க்கு வந்து, ஸோ அங்கே தான் நான் சொன்ன மாதிரி ரெண்டாவது அகைன் ட்ரை பண்ணுறது நம்ம ஆப்ஷன் கொடுப்பாங்க. அங்கே பண்ணவுடனே திரும்ப எடுத்து வச்சு, ஓகே. ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ரொம்ப பெரிய டஃப்லாம் ஒன்றும் கிடையாது, ஓகேவா. நிறைய இதில் பார்த்தீங்கன்னா அவங்க டஃப்பாக கொடுப்பாங்க, கையில் பிடிச்சிக்கோ, பேப்பரில் எழுதி வை, லொட்டு லொஸ்க்கு போ, மூஞ்சி எப்படி திருப்பி அப்படி திருப்பிலாம் சொல்லுவானுங்க, ஓகேவா. அதெல்லாம் இல்லாமல் க்ளீனாக ரொம்ப சிம்பிளாக கொடுத்துருக்காங்க. ஸோ அது வரைக்கும் நல்லா தான் இருக்குது, ஓகேவா. சரி ஓகே, இதுதான் இது முடிச்ச உடனே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி இங்கே பாருங்கள் 50 ரூபா பிடிசி கொடுத்துட்டாங்க, ஓகேவா. ஸோ இதை நம்ம வந்து எப்போ வேணாலும் நம்ம சேல் போட்டுக்கலாம். சேல் போடுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி தான், ஓகே. இப்போ வந்து பேங்க் டீட்டெயில் கேட்பாங்க, அதை நான் கொடுக்கல, ஓகேவா. பேங்க் டீட்டெயில் கொடுக்கணும். ஸோ அதை எப்படி கொடுக்கணுங்கிறத சொல்கிறேன் பாருங்கள், ப்ரொஃபைல் வந்துருங்க. ஸோ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இது பாருங்கள் பேங்கிங் பேமெண்ட் ஆப்ஷன் இருக்குது இல்லையா. ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள், ஆட் பேங்க் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே வந்து பார்த்திங்கன்னா அக்கௌண்ட் ஹோல்டர் நேமு, அக்கௌண்ட் நம்பர், பேங்க் நேமு, ஐஎஃப்எஸ்சி கோடு, இங்கே சேவிங் அக்கௌண்ட்டாக கரண்ட் அக்கௌண்ட்டாங்கிறத சூஸ் பண்ணணும். சூஸ் பண்ணிட்டு சப்மிட் கொடுங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், என்னோடய டீட்டெயிலாம் கொடுத்துட்டேன் வர. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா பேங்க் டீட்டெயிலாக கொடுத்துட்டேன். ஸோ இன்னும் கொஞ்சம் வெரிஃபை பண்ணுறாங்க, வெரிஃபை பண்ணால் நம்ம வந்து ஸோ அக்கௌண்ட் வந்து ஆட் ஆகிடும், ஓகேவா. ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து விட்ரா பண்ணி எடுத்துக்கலாம், ஓகே. ஒரு ஸ்டெப் ரெண்டு ஸ்டெப் முடிஞ்சிச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ஆப்ஷன் இன்வைட் பாருங்கள். ஸோ இங்கே தான் வந்து உங்களுக்கு உங்களோட இன்கம் அதிகப்படுத்துறது, ஓகேவா. இன்வைட் ஃப்ரெண்ட்ஸுங்கிறதுல போய்ட்டு இந்த ஷேருக்கு பார்த்தீங்களா, இந்த ஷேர் கொடுத்து நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணிவிட்டு அவங்க இந்த ரெஃபர் கோடு போட்டாங்கன்னா உங்களுக்கு வந்து சாரி உங்களோட ரெஃபர் கோடு எந்த மாதிரி ஷோ ஆகும், என்னோடய ரெஃபர் கோடு இதுதான். ஸோ நீங்கள் ஆரம்பத்தில் நான் சொன்னேன் இல்லையா அந்த பேஸ்ட் பண்ணது. ஸோ அந்த மாதிரி அவங்க வந்து உங்கள் கூட வந்து யூஸ் பண்ணாங்கனாக்கா உங்களுக்கு அந்த 50 ரூபா கிடைக்கும். ஆனால் அவங்க வந்து கேஒய்சி பண்ணியிருக்கணும், ஓகேவா. கேஒய்சி பண்ணால் மட்டும் தான் உங்களுக்கு கிடைக்கும், நீங்கள் எனக்கு கேஒய்சி பண்ணதுக்கப்புறம் தான் ரெஃபர் பண்ணணும், ஓகேவா. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேவா. வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இது எப்படி நம்ம வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கு நான் பார்க்கலாம், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கே உங்கள் கிட்டே இங்கே 100 ரூபா ரீச் ஆச்சு அப்படின்னு வச்சுப்போம், ஓகேவா. ஸோ அதை நீங்கள் ஒரு செல்ஃபாக பண்ணிட்டீங்க, ஒரு ரெஃபரும் பண்ணிட்டீங்க. ஸோ இப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா அந்த மார்க்கெட்டுக்கு பார்த்தீங்களா. ஸோ அந்த மார்க்கெட்டில் போங்க, மார்க்கெட்டில் போய்ட்டு இந்த பிடிசி அப்படிங்கிறது இருக்குது பார்த்தீங்கன்னா, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ ஆல்ரெடி நம்மக்கிட்ட பிடிசி இருக்குது, ஓகேவா. ஸோ இந்த பிடிசி நம்மகிட்ட இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இதை சேல் போட போகிறோம். ஸோ சேல் போடுறதுனால என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு வந்து இந்த பிடிசி விற்று அதுக்குண்டான ஐஆர் கிடைச்சிரும், ஓகேவா. பட் இப்போ நம்ம சேல் போடுறது புதுசல் தானே இல்லை. ஏன் அப்படின்னா இப்போதைக்கு மார்க்கெட்டு டம்பில் இருக்குது, நல்லாவே தெரியும், ஓகேவா. புல் ரேஸில் இருக்குது, கண்டிப்பாக புல்டன் எடுக்கும். புல்டன் எடுத்து மேலே போகும்போது பார்த்திங்கன்னா கண்டிப்பாக பழையபடி 50 லட்சத்தை தோடும், அதுக்கு மேலேயே போவோம், ஓகேவா. ஸோ நம்ம வந்து நமக்கு ஒரு டார்கெட் வச்சுட்டு இதை ஹோல்டு பண்ணோம்னா கண்டிப்பாக நல்ல ஃப்யூச்சரில் இந்த 50 ரூபா 500 ரூபா கூட மாறும் உங்களுக்கு, ஓகேவா. ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓகேவா. அதனால தான் அதை நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் ஒரு 10 ரெஃபர் பண்ணால் கூட உங்களுக்கு 500 ரூபா இப்போதைக்கு கிடச்சிருக்கும். ஸோ 500 உங்களோட 550 கிடச்சிருக்கும், ஓகே. 9 ரெஃபர் பண்ணால் 500 ரூபா கிடச்சிருக்கும் டோட்டலாக. ஸோ அந்த 500 ரூபா வந்து ஒரு 1 இயர், ஓகேவா, ஹோல்டு பண்ணால் கண்டிப்பாக ஒரு 10% உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும், 5000 ரூபா மாற வாய்ப்பு இருக்குது, ஓகேவா. ஸோ அதனால் அதை மிஸ் பண்ணாமல் நீங்கள் ஹோல்டு பண்ணுறது பெட்டர். ஸோ நான் சேல் வந்து எப்படி பண்ணுங்கிறதுக்காக நான் பண்ண ஆக்சுவலி அவர் பண்ணி காமிச்சா தான் உங்களுக்கு புரியும் இல்லையா. ஸோ அதுக்காக வேண்டி நான் வந்து சேலுங்கிறத கிளிக் பண்ணுறேன். இங்கே 100% வச்சுங்க இங்கே, ஓகேவா. செல் கொடுத்துட்டு இங்கே 100% கொடுத்துட்டீங்கன்னா உங்களோட பிடிசி எவ்வளோ கிடச்சிரும், வந்துடும். 2100 பிடிசி என்கிட்ட இருக்குது, அதான் 2100 சத்தோசி, ஓகேவா. இப்போ 50 ரூபா 92 பைசா எனக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத இங்கே ஷோ பண்ணுறாங்க இந்த ரேட்டு படி, ஓகேவா. இப்போ பேங்கிறத கொடுங்க. இப்போ பார்த்தீங்களா அந்த பின் நம்பர் நம்ம போட்டோம் இல்லையா, அந்த பின் நம்பர் கேட்பாங்க, அதை போட்டுக்கோங்க, ஓகே. ஃப்ரெண்ட்ஸ் இங்கே சொல்கிறாங்க பாருங்கள், மேக்ஸிமம் 100 ரூபா இருக்கணும், ஓகேவா. மினிமம் 100 ரூபா இருக்கணும். ஸோ அதை நான் அப்போயே சொன்னேன், இப்போ செல் ஆகாது, ஓகேவா.
ஸோ சேம் ஸ்கேன் சுவிட்சு தான், ஸ்கேன் சுவிட்சில் அப்படி தான் பண்ணுவாங்க. ஸோ அதனால் நீங்கள் ரெண்டு ரெஃபர் பண்ணி நீங்கள் சேல் போடுறதுனா சேல் போட்டுக்கலாம். சேல் போட்டோன்னே என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் அமௌண்ட் வந்து INR வந்துடும், ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், கொஞ்சம் வெயிட் பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இங்கே மேலே வந்துடும், ஓகேவா? இந்த இடத்துல வந்து அந்த அமௌண்ட்டு ஷோ ஆகும். இப்போ இருக்கு இல்லையா, INR மாறி இருக்கும். ஸோ அதை வந்து INR விட்ரா அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். விட்ராவை கிளிக் பண்ணுங்கள். இங்கே வந்து பேங்க்கு சூஸ் பண்ணுங்கள், ஓகேவா? ஸோ இப்போ நமக்கு வந்து பேங்க் வந்து அதாவது செலக்ட் பண்ணலன்னா அவங்க அது ப்ராசஸிங்கில் இருக்குது, அது கொஞ்சம் டைம் எடுக்கும், ஓகேவா? ஸோ குதிரையாக இங்கே வந்து உங்கள் பேங்க்கு சூஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு. இங்கே வந்து INR என்ன பண்ண போகிறோமோ அந்த அமௌண்ட்டு 100 ரூபா. சார்ஜஸ் பார்த்தீங்கன்னா 10 ரூபா பிடிறாங்க ஃப்ரெண்ட்ஸ், ஓகேவா? ஸோ அது இதில் இருக்குது, ஓகேவா? இது வரைக்கும் எதுலேயுமே எல்லாத்துக்கும் சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கணும், ஓகேவா? மினிமம் 100 ரூபா, அதுக்கு 10 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு மேலே பண்ண எவ்வளோ பண்ணுவாங்கிறது பண்ணால் தான் தெரியும், ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான், புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இப்படி கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு பேங்க்கில் விட்ரா ஆகிடும், அதில் எந்த டவுட்டும் கிடையாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவள் தான் கொண்ட வீடியோ, மற்ற ஒரு நாள் வீடியோ சந்திக்கலாம். வீடியோ பற்றி லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதில் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, ட்ரான் கொடுத்துருக்காங்க. அந்த டிஎக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பொதுவாக வந்து அட்ரஸை கட் பண்ணி வச்சுருப்பாங்க இதில், ஜியோடஸில், சாரி காயின் சுவிட்சில். ஸோ இப்போ இதில் எனபிள் இருக்குது நமக்கு. ஸோ இப்போதைக்கு நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம், ஓகேவா? டெபாசிட் பாருங்கள், ஓப்பனில் தான் இருக்குது, ஓகேவா? ஸோ இந்த காப்பி பண்ணி கொடுத்து நீங்கள் அங்கேருந்து இங்கே கொண்டு போகலாம், எங்கேருந்து அங்கே கொண்டு போகலாம். ஏன்னா டிஆர்எக்ஸ் தான் பொதுவாக வந்து ட்ரான்சாக்ஷன் ஃபீஸ்லாம் கம்மியாக இருக்கும், ஃப்ரீ டோட்டலாகவே. ஜியோடஸில் பார்த்தா டோட்டலாகவே ஃப்ரீ, ஓகேவா? வஸ்ரெக்ஸில் வந்து அதிகமாக எடுக்கிறாங்க போல், எனக்கு தெரியாது, நான் அதை யூஸ் பண்ணுறதில்ல, ஓகேவா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வேறு எதுவும் சொல்கிறதுக்கில்லை. நல்ல வீடியோ தான், மற்றவங்க நல்ல வீடியோ சந்திக்கலாம். ஸோ குறிப்பாக வந்து இந்த மாதிரி பார்த்திங்கன்னா அப்டேட் நிறைய வேணும். இந்த ஏர் ட்ராப்லாம் நம்ம நிறைய அட்டன் பண்ணிட்டுருப்போம், அதை பற்றி அப்டேட் என்ன வேணும்னா கண்டிப்பாக நம்ம டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. தேங்க்யூ.